ஊடகவியலாளர் ஜெயின் ராம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் ஐயா பழனிநாடு மாறன் இருக்கிறாரு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரான வைகோ இருக்கிறாரு. ஒரு மணி இல்லாட்டாலும் முத்தான மூன்று மணிகள் இருக்கிறாங்க. அண்ணன் குளத்தூர் மணி, பிஎஸ்எஸ் மணி, ராமமணி வராத மணிக்கு சஸ்டிடா ராமமணி வந்தார் இருக்காரு. வழக்கறிஞர் பானுமதி அம்மா இருக்கிறாங்க. கவிஞர் காசி அனந்தன் இருக்கிறாரு. இவர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய மேடையில் நானும் அமர்ந்திருக்கிறேன், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்த நண்பர் ஐயநாதன் அவர்களுக்கும், கிழக்கு பதிப்பகத்தின் உரிமையாளர் நண்பர் பத்ரிசேஷாத்ரி அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றி. ஏன் முதல்ல நன்றி சொல்றேன் அப்படின்னு சொன்னால், ஐயநாதன் இதை பற்றி கடந்த ஜூன் ஜூலையில் இதை பற்றி பேசும்போது, இந்த நூலில் நூலை அறிமுகப்படுத்தி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாய்ப்பை நான் மறுத்தேன். என்னை இந்த வம்பில் மாட்டி விடாதீங்க, நான் வழக்கம் போல என்னுடைய கூட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்துடுறேன், நான் வெளியில் வரல அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை, நீங்கள் வாங்க, கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொன்னார். நூல் அறிமுகத்துக்கு முன்னாடி என்னை பற்றி அறிமுகமோ இல்லை நட்பை பற்றி அறிமுகமோ ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சின்ன அறிமுகத்தோடு நான் நூலுக்கு போயிடுறேன். ஏனென்றால் ராமமணியண்ணன் இப்போ கடைசியாக பேசும்போது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்கிறேன். நம்ம சமூகத்தில் முரண்பாடுகளை கையாள்வதில் ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், ஆன்டகனிஸ்டிக் கான்ட்ரடிக்ஷன், அன்ஆன்டகனிஸ்டிக் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முரண்பாடுகள் இரண்டு வகைப்படும், பகை முரண்பாடுகள், பகையற்ற முரண்பாடுகள். பகையற்ற நட்பு முரண்பாடுகளை கூட பகை முரண்பாடுகளாக கருதி சில சமயங்களில் நாம் செயல்பட்டு விடுகிறோமோ என்ற எண்ணம் எனக்குள் எழும்படியான சம்பவங்கள் பல இருந்தன. அதனால கூடிய வரைக்கும் இந்த மேடையை தவிர்த்து விடலாம் என்று நினைச்சு ஐயநாதன் இந்த விழாவுக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவர் இது எல்லாமே தெரிந்தும் கூட அவர் வந்து இல்லை, நீங்கள் வாங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க அப்படின்னு சொன்னார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படிங்கிறத சொன்னவங்களும் சொன்னவங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் இப்போ நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, ஐயநாதன் நினைக்கிறாரு, தமிழ் தேசிய முன்னணி நினைக்கிதுன்னு நினைக்கிறேன். அது போக நான் சிறந்த பேச்சாளரும் கிடையாது, நான் உரையாடி உரையாடி பழக்கப்பட்டேன், பேச்சாளரும் கிடையாது. அதனால் தவிர்க்க முயற்சி செய்தேன், தவிர்க்கலை. கடைசியில் இன்றைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். ஈழம் அமையும் அப்படின்னு அவர் நூல் எழுதியிருக்கிறாரு. ஈழம் அமையும் என்பதில் எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. தமிழீழ மக்களுக்கும் சிங்கள பேரினவாத அரசுக்கும் இடையிலான முரண்பாடு, தமிழீழ மக்களின் வாழ்வை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் பிரதான முரண்பாடு, முதன்மையான முரண்பாடு எது என்று கேட்டால் சிங்கள பேரினவாத அரசுதான் என்பதிலும் எனக்கும் ஐயநாதனுக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனாலும் நட்பு முரண்பாடு, பகை முரண்பாடுகளை பற்றி பேச வேண்டிய சூழல் ஏன் வந்ததுன்னா, ஐயநாதன் எழுதியிருக்கக்கூடிய புக்கில் என்ன எழுதியிருப்பாருங்கிறது எனக்கு தெரியாது. முன்கூட்டியே எடுத்த அவருடைய முன் முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி தரவுகளை தொகுத்திருப்பாரோ, அந்த தரவுகள் தான் அவருடைய முன்கூட்டியே அவருக்குள்ள இருக்கக்கூடிய முடிவுகளை எதிர்த்து பேச வேண்டியது வருமோ, அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு போகணுமா அப்படின்னு யோசித்தேன். இல்லைன்னா தமிழீழ விடுதலை புலிகளினுடைய சாகசங்களை சாகித்து முழுக்க சொல்லிட்டு கடைசியில் முள்ளிவாய்க்கால் படுகொலையில் முடிச்சிருப்பாரோ, அந்த நூலை பற்றி விமர்சித்து பேசுறதுக்கு போகணுமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் என்னுடைய முன்முடிவுகள் தவறு என்பதை அந்த நூலை படித்ததற்கு பிறகு புரிந்து கொண்டு அவர் அந்த மாதிரி எந்த வேலையும் செய்யலை. எனக்கு ஐயநாதன என்னுடைய சக ஊழியராக இருந்த பத்திரிகையாளர் ஐயநாதனாக பார்க்கணுமா இல்லை இப்போ அரசியல்வாதி ஐயநாதனாக பார்க்கணுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா நூலின் பெரும்பாலான பகுதிகளில், மிக பெரும்பாலான பகுதிகளில் அவர் பத்திரிகையாளர் ஐயநாதனாகத்தான் இருக்கிறாரு. அவ்வளவு பிரமாதமாக எல்லா விஷயங்களையும் தொகுத்து இருக்காரு. அதன் பிறகு
தரவுகளிலே தரவுகளிலிருந்து அவர் முடிவுக்கு வரல. முடிவுக்கு வரும்போது அரசியல்வாதியாக சில இடங்களில் வெளிப்படுறாரு. அதுல ஏற்கனவே ராமமணி ஒன்றும் டிஎஸ்எஸ் மணியும் அதை சுட்டி காட்டியிருந்தாங்க. அதுல குறிப்பாக கேரள மாஃபியா தொடர்பான விஷயங்கள் பேசலாம். கொஞ்சம் நேரம் இருந்தா பின்னாடி பேசுறேன். இந்த அறிமுகத்தோடு நிறுத்திட்டு நூலுக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நூல் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இருக்கு. கிரைம் த்ரில்லர்ல கொலை நடந்துடும், கொலையாளி யாருன்னு தெரியாது, விசாரணை பல இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் இருக்கும். ஆனா இதுல வந்து கொலை தெரியுது, கொலையாளி யாருன்னு தெரியுது, கொலைக்கு சதி செய்தவர்கள் யாருன்னு தெரியுது, கொலைக்கு உடந்தையாக இருந்தவர்கள் யாருன்னு தெரியுது. ஆனாலும் எந்தெந்த இடத்துல சதிகள் தீட்டப்பட்டன, எந்தெந்த இடங்கள்ல வந்து யாருக்கும் தெரியாத சாதாரண வார்த்தைகள், பயங்கரவாதத்துக்கு எதிராக பரஸ்பர ஒத்துழைப்பு அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருள் என்ன, அந்த சொற்கள் ஒரு நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தின் அளவு என்ன போன்ற பல விஷயங்களை வந்து அடுக்கடுக்கடுக்கடுக்காக அவர் சொல்றார். அதனால அது வந்து ரொம்ப கிரைம் த்ரில்லர்ல சஸ்பென்ஸ் எதுவும் இல்லாத முதல் வரியிலேயே அல்லது புக்கை கையில் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்த போதிலும் கூட அதை முதலிலிருந்து கடைசி வரைக்கும் படிக்கும்போது ஒரு புதிய உணர்வு அதை படிக்கும்போது உருவாகுது அப்படிங்கிறத நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சொல் கூட கூடுதலாக இல்லை, எல்லாமே நச்சுன்னு பொறுக்கி எடுத்து போட்ட மாதிரி இருக்கு. அளவுக்கு அதிகமாக சொற்கள் இல்லை, தேவையில்லாத வெற்று முழக்கங்கள் இல்லை, வரட்டு வேதாந்தம் இல்லை, துருத்திட்டு மேலே தெரிகிற மாதிரியான மேற்கோள்கள் இல்லை. எல்லா இடங்களும் அம்மா பானுமதி முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஆய்வு மாணவர் வந்து எவ்வளவு பொறுப்போட தொகுப்பாரோ அந்த மாதிரி அந்த விஷயங்களை தொகுத்துருக்காரு. சரி, இந்த புக்கில் என்னதான் இருக்குன்னு இந்த நூலினுடைய பின் அட்டையில் நாலே வரியில் புத்தகத்தை சுருக்கிடுறாங்க. நான் ரொம்ப உள்ள இருக்கிற எல்லாத்தையும் உள்ளடக்கத்தை விட வெளியில் இருக்கிற அந்த நான்கு வரிகள் வந்து மொத்தத்தையும் சொல்லி முடிக்குது கதையை. சர்வதேச சமூகம் சதி செய்தது, காப்பாற்றி இருக்க வேண்டிய இந்தியா குழி பறித்தது, தாயக தமிழகம் மண்ணை போட்டு மூடியது, ஈழம் புதைக்கப்பட்டு விட்டிருக்கிறது. முடிஞ்சது. இதற்கு பிறகு நாலு வரைக்கும் பிறகு அவர் அஞ்சாவதாக சொல்றாரு, ஈழம் அமையும் அப்படின்னு. ஈழம் புதைக்கப்பட்டு விட்டிருக்கிறது அப்படின்றதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, ஈழம் அமையும் அப்படின்னு. அது அவருடைய நம்பிக்கையை காட்டுது. விடுதலைக்காக கொலை செய்யப்பட்ட கல்லறைகளில் இருந்து விதை வளராத கல்லறை என்று எதுவும் இல்லை. எல்லா கல்லறைகளில் இருந்தும் வீரர்கள் பிறப்பார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். ஈழம் அமையும் அப்படின்னு ஐயநாதன் எழுதியிருக்கிற நம்பிக்கைக்கு பின்னால எனக்கு இந்த மேற்கோள் தான் நினைவுக்கு வருது. அவரை சொல்லியிருக்கிறதுல பின்னட்டில் சொல்லியிருக்கிறதுல முதல் வரி சர்வதேச சமூகம் சதி செய்தது. என்ன செஞ்சது சர்வதேச சமூகம்? ஒரு திடீர்னு ஒரு சிந்தனை வருது, முதல்ல பகிர்ந்துக்கிறேன் பத்ரியோட. இந்த நூலில் ஐயநாதன் தொகுத்திருக்கிற தரவுகள் எல்லாத்தையும் இணைக்கிற சொல்லை மாற்றி இந்திய அரசு இதையே வந்து பிரமாதமாக ஒரு புத்தகமாக வெளியிட முடியும். நான் சொல்றது புரியுதா? அது ஈழ அழிப்புக்கு பயன்படுத்திய அத்தனை தரவுகளையும் கொஞ்சம் இடம் மாற்றி பயன்படுத்தி பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்ல நாங்க எப்படி வெற்றி பெற்றோம் இதையே வந்து இன்னொரு நூலாக மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு சார்பற்று எழுதியிருக்காரு. அந்த தரவுகளை அப்படி அப்படியே கொண்டு வந்து அதை நிறுவியிருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சந்தேகப்பட்ட மாதிரி ஐயநாதன் இங்க எந்த வேலையும் செய்யல, உண்மையை அப்படியே கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? சர்வதேச சமூகம் சதி செய்தது அப்படிங்கறது மையமான புள்ளி என்ன? ஐநா பாதுகாப்பு பேரவையில பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. தீர்மானம் N13 1373 அப்படிங்கறத ஐநாதன் தெளிவாக குறிப்பிடுறாரு. இந்த தீர்மானத்தில இருந்து எல்லாம் தொடங்குது. தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத பட்டியல்ல பல நாடுகளை சேர்ப்பதற்கான அதிகாரத்தை இந்த தீர்மானம் உறுதி செய்யுது. தமிழீழ விடுதலை புலிகளை எல்லாருக்கும் தெரிந்த தகவல் இருந்தாலும் அவருடைய நூலில் இருக்கக்கூடிய விஷயங்களை சுருக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். நூலை தவிர வேறு அரசியல் பேசுவது என்னுடைய நோக்கம் இல்லை. அதனால நூல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பேசுறேன்.
தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்புன்னு டிக்ளேர் பண்றாங்க. ஏன் டிக்ளேர் பண்றாங்க? அதனுடைய செயல்பாடுகளை முடக்க வேண்டும் என்பதற்காக. பல நாடுகளில் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் நிதி திரட்ட முடியாது, திரட்டிய நிதியை ஆயுதம் கொள்முதல் செய்ய முடியாது, ஆயுதத்தை அனுப்பி வைக்க முடியாது, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் முடக்கப்படுகின்றது. இங்க போர் நிறுத்த காலத்துல ஒரு தரப்பை பலவீனப்படுத்துற வேலையை சிறப்பாக செய்கிறது சர்வதேச சமூகம். இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்காவுக்கு தேவையான அனைத்து ஆயுத உதவிகளையும் எல்லா நாடுகளும் செய்யுது. போர் நிறுத்தம் செய்த இரண்டு தரப்புல ஒரு தரப்பை பலவீனப்படுத்துவதும் இன்னொரு தரப்பை பலம் அடைய செய்வதுமான வேலையை செய்ததற்கு பிறகு இன அழிப்பு நடந்தது அப்படிங்கறத நிறுவனம் இருக்கும். இந்த இதற்கு இடையில என்னென்ன சந்திப்புகள் நடந்தன, என்னென்ன மாநாடுகள் நடந்தன, மாநாடுகளுக்கு பின்னால செய்தியாளர்களை எப்படி சந்திச்சாங்க, செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர்கள் சொன்ன வாசகங்கள் என்ன, அந்த வாசகங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அந்த அரசியலிலிருந்து அதிகாரத்தை பெற்றவர்கள் செய்த லீலைகள் என்ன, அந்த லீலைகள் காரணமான லீலைகளின் இறுதி விளைவாக முள்ளி வாய்க்கால என்ன நடந்தது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாவற்றையும் அவர் வந்து சொல்றாரு. வருந்தத்தக்க இன்னொரு விஷயம், அரசுக்கும் மக்கள் கடையில் உள்ள வேறுபாடை பானுபதியம்மா சொன்னாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அரசியல் செய்யறது. ஆனா இந்த நூல்ல ஏனாதன் வந்து அவருடைய விரக்தியிலையும் துன்பத்திலையும் துக்கத்திலையும் இறுதிப்போர் என்பது ஐநா செயல்படவில்லைன்னு சொல்றாரு. ஐநாவுக்கு வந்து நிதி கொடுக்கிறது யாரு, ஐநாவை கையில் யாருடைய கையாட்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஐநா நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தனியாக விவாதிக்க வேண்டிய இன்னொரு சப்ஜெக்ட். மனித உரிமை அமைப்புகளும் மௌன சாட்சிகளாக இருந்தன சொல்றாரு. மனித உரிமை அமைப்புகளும் சாட்சிகளற்ற இந்த போர்ல சாட்சியாக வரவில்லை. சில அமைப்புகள் ஸ்ரீலங்கா அரசுக்கு உதவி செய்தது போல ஒரு சித்திரம் அதுக்குள்ள இருக்கு. முழுக்க என்னால் அதை மறுக்கவும் முடியல. அதே சமயம் மனித உரிமை அமைப்புகள் மேலேயும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்கு. மணியை போன்றவர்கள் தான் வந்து அதுக்கு பதில் சொல்லணும். வருத்தமாக இருக்கு மனித உரிமை அமைப்புகள் மேலேயும் குற்றச்சாட்டை வைக்கிறாரு என்று. ஆனா அதை மறுக்கவும் முடியல. அந்த அளவுக்கு அங்க உள்ளுக்குள்ள நடந்திருக்குங்கிறதையும் மறுக்கிறதுக்கு இல்லை. சர்வதேச சமூகம் எப்படி செய்ததுன்னா, காப்பாற்றி இருக்க வேண்டிய இந்தியா குழி பறித்தது அப்படின்னு சொல்றாரு. அதையும் சுருக்கமாக சொல்றாரு. அமைதி ஒளி அரசியல் தீர்வு அப்படின்னு நாடாளுமன்றத்திலையும் வெளியிலையும் பேசக்கூடிய இந்திய அரசு உண்மையிலேயே அதற்கு நேர் மாறாக நடந்தது. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பழிவாங்கும் எண்ணத்தோடு செய்தார்களா என்னவோ தெரியவில்லை, ஒரு வன்மத்தோடு தமிழீழ விடுதலை புலிகளை அழிப்பதற்காக பின்னால் இருந்து ஸ்ரீலங்கா அரசை இயக்கினார்கள் அப்படின்னு சொல்றாரு. 2002 ஸ்ரீலங்காவும் புலிகளும் கூட்டாட்சி தீர்வை முன்வைத்த போது இந்தியா ஆதரித்திருக்க வேண்டும், ஆனால் ஆதரிக்கவில்லை. பயங்கரவாதி என்று தமிழீழ விடுதலை புலிகளை சித்தரிப்பதற்கு வசதியாக அந்த கூட்டாட்சி தீர்வை இருவரும் முன்வைத்தார்கள் என்ற செய்தியையே சமூகத்திடமிருந்து சர்வதேசத்திடமிருந்து மக்களிடமிருந்து மறைத்து விட்டார்கள். அப்புறம் டிஎஸ்எஸ் மணி சுட்டி காட்டிய மாதிரி நிதியளிக்கும் நாடுகள் கூட்டத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாடுகள், சுனாமியால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் சீரமைப்பு பணிகளுக்காக சர்வதேச நாடுகள் நிதி கொடுக்க தயாராக இருந்தது. அதில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிதியை நேரடியாக தமிழீழ விடுதலை புலிகளிடம் கையளிப்பது என்று அவை முடிவு செய்து வைத்திருந்தன. அதுவரைக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையிலையும் பங்கேற்காத இந்திய அரசு நியூயார்க்கில் நடந்த அந்த நன்கொடை அளிக்கும் நாடுகள் மாநாட்டில் பங்கேற்பதாக அறிவித்துக் கொண்டு வந்து அந்த கூட்டத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனையை விதித்து தமிழீழ விடுதலை புலிகளை அகற்றி அந்த இடத்திலிருந்து அகற்றி இந்தியா தன்னை என்று முன்னிறுத்திக் கொண்டது. அதன் காரணமாக சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் படுகொலைகளுக்கு பிறகு கோத்தபய ராஜபக்சே சொன்ன வாசகங்களை வச்சு இந்தியா காப்பாற்றியிருக்க வேண்டிய குழிவறுத்ததுங்கிறத முடிக்கிறது. இது இந்தியாவுக்காக நாங்கள் நடத்திய போர் தான். ஒவ்வொரு கட்டத்திலும் அடுத்த நகர்வை பற்றி நாங்கள் இந்திய அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்தே திட்டத்தை செயல்படுத்தினோம் அப்படின்னு கோத்தபய சொல்றதை எல்லாம் சொல்றாரு. 2009 மக்களவை தேர்தல் நடக்கிறதுக்குள்ள இந்தியாவில் 2009 மக்களவை தேர்தல் நடக்கிறதுக்குள்ள மிக வேகமாக இந்த போரை நடத்தி முடித்து விடுங்கள் என்று இலங்கையை ஸ்ரீலங்காவை தூண்டியது இந்தியா அப்படின்னு அதையும் ஒரு தரவுகளோட விளக்குறாரு.
இந்த புத்தகத்தை படிக்கும் போது இந்த நூலை படிக்கும் போது வேகமாக படிச்சுட்டு போக முடியல. ஏன்னா அந்த அவர் சொல்லியிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்த போதெல்லாம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத யோசித்து யோசித்து பார்க்கும்போது வேகமாக படிக்க முடியல. இருந்தாலும் நான் இரண்டு முறை படித்தேன், மூன்று முறை படித்தேன். ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒவ்வொரு விதமான உணர்வும் வந்தது. கடைசியாக படிக்கும்போது இவ்வளவு கடுமையாக எல்லாம் இந்திய அரசை பற்றி எழுதியிருக்கிறாரு, இது வந்து நண்பர் ஐயநாதன் இப்படி எழுதியிருக்கிறாரு, இதை வேறு விதமாக மென்மையாக செய்திருக்கலாமா என்றெல்லாம் கூட நினைச்சேன். ஆனால் அப்படிலாம் நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு எனக்கு உதவியாக மார்ட்டின் லூதர் கிங் வராரு. மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு, ஐ அப்போஸ் த வார் இன் வியட்நாம் பிகாஸ் ஐ லவ் அமெரிக்கா. வியட்நாம்ல அமெரிக்கா நடத்திய போரை நான் எதிர்க்கிறேன், ஏனென்றால் நான் அமெரிக்காவை நேசிக்கிறேன். ஐ ஸ்பீக் அவுட் அகேன்ஸ்ட் இட் நாட் இன் ஆங்கர் பட் வித் ஆன்சைட்டி அண்ட் சாரோ இன் மை ஹார்ட். நான் இந்த போருக்கு எதிராக, அமெரிக்கா அரசுக்கு எதிராக, அமெரிக்கா நடத்தும் இந்த போருக்கு எதிராக நான் பேசுவதற்கு காரணம் கோபம் அல்ல, என் இதயம் முழுவதும் இருக்கக்கூடிய துக்கம், ஒரு பதற்றமான உணர்வு. இதனால தான் நான் அதை எதிர்க்கிறேன். இதையெல்லாம் விட அபவ் ஆல் அண்ட் அபவ் ஆல் வித் அ பேஷனேட் டிசைர் டு சி அவர் பிலோடு கண்ட்ரி ஸ்டாண்ட் ஆஸ் அ மாரல் எக்ஸாம்பிள் ஆஃப் தி வேர்ல்ட். என்னுள்ள கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு ஆசை, என்னுடைய நாடு, நாம் நேசிக்கக்கூடிய நம்முடைய நாடு அறக்கோட்பாடுகளில் உலகுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்ற ஆவலின் காரணமாக, என்ற ஆசையின் காரணமாக நான் இந்த போரை எதிர்க்கிறேன் அப்படின்னு மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு. கிட்டத்தட்ட இந்த நூலில் இந்திய அரசு செய்த வேலைகளை பற்றி ஐயநாதன் பட்டியலிடுவது அனைத்தும் மார்ட்டின் லூதர் கிங் சொன்னதை போல இந்தியாவின் மீது கொண்ட நேசத்தால் அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயநாதன் அதுக்கப்புறம் சில சின்ன ஒரு இரண்டு மூன்று ஏரியாக்களில் இந்த தரவுகள் தாண்டி சில செய்திகள் வந்து தவறாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம். அதை இங்கே பகிர்ந்துக்கிறேன். ஐயநாதன் விளக்கம் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஐயநாதன் நான் பத்திரிகையாளராகவும் பார்த்துருக்கிறேன், அரசியல்வாதியாகவும் பார்த்துருக்கிறேன். பத்திரிகையாளர் ஐயநாதன் நிதானம் தவறக்கூடியவர் அல்ல. நிதானம்னா வேற போராட்டங்கள் நடக்கக்கூடிய சூழலில் வேற மாதிரி யோசிச்சுடாதீங்க, அந்த மாதிரி இல்லை. அரசியல்வாதி ஐயநாதன் தமிழக மேடைகளிலே கேட்டு பழக்கப்பட்ட சில விஷயங்கள் அவருடைய ஆழ் மனதில் பதிந்ததன் காரணமாக தவறான தகவல்களை நூலுக்குள்ள கொண்டு வந்துட்டாரோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. பக்கம் 183 இலங்கையின் குடிமகனாக இருக்கும் பௌத்த சிங்களவர் தான் குடியரசுத் தலைவராக முடியும் என்று அந்நாட்டு அரசமைப்பு கூறுகிறதுன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இதை பல அரங்கங்களில் பல தலைவர்கள் பேசுவதை கூட நான் கேட்டிருக்கிறேன். ஆனா அப்படித்தானா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். நான் எடுத்து பார்த்தேன், ஸ்ரீலங்கா சோசியலிச ஜனநாயக குடியரசு. அப்பா, இந்த நாடுகளுடைய பெயரெல்லாம் பார்க்கும்போது ஒய்யார கொண்டையான் தாளம்புவோம் அங்க உள்ளே இருக்குமாம் ஈரும் பேனும் அப்படிங்கிற மாதிரி உணர்வு வருது. இந்த கமெண்ட் வந்து செக்ஸிஸ்ட் கமெண்ட்டோ அல்லது கூந்தல் உள்ளவர்களுக்கு எதிரான கமெண்ட்டோ இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதுல அதிபர் தேர்தலை பற்றி பகுதி 7 பேசுது. ஆனால் தமிழரோ இந்துக்களோ முஸ்லீம்களோ போட்டியிட தடைன்னு அங்கே எதுவும் இருக்கிறதாக தெரியல. ஆனால் இங்கே பலர் சொல்லி கேட்டிருக்கிறேன். பலர் சொல்லி கேட்டது வந்து நானும் ஏற்றுக்கொண்டு ஒரு நிகழ்ச்சியில் நான் நடத்திய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பொது புதுங்களில் ஒரு முறை அந்த தகவலை சொன்ன பிறகு தமிழ்தேசிய விடுதலை இயக்கத்தின் தோழர் தியாகு என்னிடம் தொலைபேசியில் அழைத்து, இல்லை அப்படி தகவல் இல்லை, நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணி சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் பார்த்தேன், எனக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு தகவல் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அதை பார்க்க போகும்போது எனக்கு வேறொரு தகவல் கிடைச்சிது. அது ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வேறொரு தகவல் கிடைச்சிது. அது இந்த நூலோடு தொடர்புடையதாக இல்லைனாலும் அதை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இது கூடுதல் தகவல் தான். ஸ்ரீலங்காவோட ஆட்சி மொழி சிங்களமும் தமிழும், இணைப்பு மொழி ஆங்கிலம் இங்கிலீஷ், தேசிய மொழிகள் சிங்களமும் தமிழும், நாடாளுமன்றம் உள்ளாட்சி அமைப்புகளில் மொழி சிங்களமும் தமிழும், பயிற்று மொழி தேசிய மொழிகளில் 1, 2 1, சட்டங்கள் இரு மொழிகளிலும், நீதிமன்ற வழக்காடு மொழி 2, அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழ், வடக்கு கிழக்கு அல்லாத பகுதிகளில் சிங்களம்.
நான் இங்கே என்ன யோசிச்சு பார்க்கறேன், நான் வாழக்கூடிய பகுதியில என்ன மொழி ஒளி மொழி உரிமையோடு நாம இருப்பாங்க. பக்கம் 303ல் இன்னொரு தகவல், இது லைட்டர் விங்ல எடுத்துக்கலாம், பெரிய பிழை ஒன்றும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய பொருள் பிழைகள் இல்லை. பக்கம் 303ல் விபி சிங் வருகையை பற்றி சொல்றாரு. விபி சிங் வருகையில் ஐயநாதனும் ஜெயவீர பாண்டியனும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வையிட்டதை பற்றி சொல்றாரு. இதே அந்த மாதிரியான உறுதியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ராஜீவ்காந்தி வரும்போது ஏன் செய்யவில்லை அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த வரியிலேயே வந்து முதல் சொன்னது முரண்பட்ட தகவல் இருக்கோங்கிற சந்தேகத்துக்காக நான் இதை கோட் பண்றேன். அங்கேயும் தனவும் சிவராசனும் வந்தாங்க. அங்கு விபி சிங் காலடியில் வணங்கி ஒத்திகை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி அந்த இடத்துலயும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்றாங்க எனக்கு புரியல. வேறுபடுற இன்னொரு இடம் இதுதான், ஏற்கனவே இருவரும் சுட்டி காட்டிய இடம் தான், மலையாள மாஃபியா அப்படிங்கிறது. அது என்ன பொறுத்த வரைக்கும் டிஎஸ்எஸ் மணியும் ராமமணிவண்ணனும் ராமமணிவண்ணன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கிறேனா இல்லையாங்கிறது வேற விஷயம்னு சொல்லிட்டாரு. டிஎஸ்எஸ் மணி அதை ஏற்றாற் போல பேசினாரு. நான் அதுல முற்றிலுமாக மாறுபடுகிறேன். அது வந்து அந்த மணி சொன்ன டிஎஸ்எஸ் மணி சொன்னதை நான் அப்படியே ஏற்கிறேன். ஒரு சீரியஸான புத்தகத்துல தவறான புரிதலுக்கு இடமளிக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் அதை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. இந்திய அரசு கொடுக்கக்கூடிய பிரீஃபின் படிதான், இந்திய அரசு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல்களின் படித்தான் அதிகாரிகள் செயல்பட முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அவன் மேலனா, மலையாளியா, தமிழனா, தெலுங்கரா, கன்னடரா, அல்லது இந்திக்காரரா, குஜராத்தியா, பெங்காலியாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க யாரும் வந்து அரசியல் தலைமைக்கு மாறாக ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்ட முடியாதுன்னு நான் நம்புறேன். அப்படி இருக்கும்போது கருவிகளாக இருந்தவர்களை இனரீதியாக ஒன்றுபடுத்தி வேறு விதமாக பேசுவது அவசியமா அப்படிங்கிறது எனக்குள்ள எழுந்த கேள்வி. ஏன்னா அது இல்லை, மாற்று கருத்து உள்ளவர்கள் நீங்க இருக்கலாம், ஆனா எனக்கு நினைவுக்கு வர்றது என்னுடைய அடுத்த பயணத்துல அயலுறவுத்துறை செயலாளர் வேறொருவராக இருப்பார்னு ஒரு பிரதமர் சொல்றாரு. வேறு ஏதோ ஒரு முரண்பாடு வந்த உடனே என்னுடைய அடுத்த பயணத்துல வேறொரு ஃபாரின் செக்ரட்டரி இருப்பார்னு சொல்றாரு. அப்போ அவங்களை மீறி இந்த செக்ரட்டரிஸ் வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் நம்புறதுனால அந்த விஷயத்தை மட்டும் நான் இங்க சுட்டி காட்டுறேன். மற்றபடி அவர் தெளிவாக சொல்ற மாதிரி புவிசார் அரசியல் தான் இங்க எல்லா விஷயங்களையும் தீர்மானித்தது. அது ஜி பார்த்தசாரதியும் இந்திரா காந்தியும் சேர்ந்து செய்த வேலைகள் கூட புவிசார் அரசியல் சார்ந்ததுதான். அது அன்று நமக்கு சாதகமாக இருந்ததுங்கிறதுக்காக அதை சிலாகிக்கிறதும், பின்னால ரமேஷ் பண்டாரி வந்ததுக்கு பிறகு, ஜி என் தீட்சித் வந்ததுக்கு பிறகு, சிவ எம் கே நாராயணன் வந்ததுக்கு பிறகு, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு விரோதமாக போச்சுங்கிறதுக்கு பிறகு போச்சுங்கிறதுக்காக வேறு விதமாகவும் பார்க்க முடியாது. அன்று இந்திரா காந்தி இன அழித்தல்னு சொன்னதும் கூட ஸ்ரீலங்காவை மிரட்டி பணி வைப்பதற்காக இந்திய அரசின் புவிசார் நலன் சார்ந்துதான் அப்படின்னு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஐயாவது மைல்டா இருக்காரு. ஜி பர்சாரதியை பத்தி பேசும்போது, இந்திரா காந்தியை பத்தி பேசும்போது மைல்டா இருக்கிறாரு. அவர் இறுதி அத்தியாயத்துல ஐயாவது கேட்கிறாரு, புவிசார் நலன்னா என்ன அப்படின்னு. ஒரு தத்துவ மனநிலை இருக்கு அந்த இறுதி அத்தியாயம் வந்து, தத்துவ மனநிலை இருக்கு. பொய்களையும் உண்மைகளையும் ஆய்வு செய்கிறார். எனக்கு நினைத்ததை முடிப்போங்கிற எம்ஜிஆர் படத்தில் அந்த பாடல் வரி ஒன்று நினைவுக்கு வருது. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை அப்படின்னு அந்த அந்த வரி, அந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அந்த ரெண்டு வரிகள் சொல்றதாக எனக்கு தோணுச்சு. நூலின் பெயர் ஈழம் அமையும். நூலினுடைய இறுதி வரி சுதந்திர ஈழத்தில் சந்திப்போம். இதுதான் நூலின் இறுதி வரி. ஐயநாதனுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு. பேட்டில் ஆஃப் அல்ஜியஸ் ஒரு ஆங்கில திரைப்படம். பிரெஞ்சு காலனியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக போராடிய அல்ஜியஸ் விடுதலை இயக்கத்தை பற்றியது. படத்தினுடைய இறுதி காட்சியில விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை முழுவதுமாக பிரெஞ்சு இராணுவத்தால் அழிக்கப்படும். அதற்கு பிறகு மக்கள் எழுச்சியும் சர்வதேச அழுத்தமும் பிரெஞ்சு காலனியிலிருந்து அல்ஜியஸை விடுதலை பெற செய்யும் அப்படின்னு, பெற செய்தது அப்படின்னு சொல்லி அந்த படம் முடியும். ஆமா, அந்த நம்பிக்கை தான் கடைசியில நமக்கெல்லாம் எஞ்சி இருப்பது. காலனி ஆதிக்கத்திலிருந்து நாடுகள் சுதந்திரத்தை விரும்புகின்றன. தேசிய இன ஒடுக்குமுறையிலிருந்து தேசங்கள் விடுதலையை விரும்புகின்றன. வறுமையும் ஏழ்மையும் அவலமும் நிறைந்த வாழ்வை மாற்ற மக்கள் புரட்சியை விரும்புகிறார்கள்.
நாடுகள் சுதந்திரத்தை விரும்புகின்றன, தேசங்கள் விடுதலையை விரும்புகின்றன, மக்கள் புரட்சியை விரும்புகிறார்கள். இதுவும் மாசேதுமோட வரிகள் தான். இது உண்மையாக இருந்தால் அதுதான் இன்றைய எல்லா நாடுகளிலையும் நடக்கக்கூடிய அரசியலில் இந்த மேற்கோளின் படி தான் நடக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் ஈழத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்தை காற்று நிரப்பும். அந்த காற்று என்ன செய்யும்? எந்த மரத்தையும் ஓய்வெடுக்க விடாது. இப்போது அங்க மரங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும். அங்கே இருப்பதற்கு பெயர் அமைதி இல்லை, பதற்றம் இல்லைன்னா அதுக்கு பெயர் அமைதி இல்லை. அமைதினு நினைக்கிறாங்க, ஆனா அது அமைதி இல்லை. நீதி நிலைநாட்டப்படுவதே அமைதிக்கான முதன்மையான தேவை. அந்த நீதிக்காக, நீதி அங்கு நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக எந்த ஐநா மன்றத்திலும் தீர்மானம் என்ன செய்தோ செய்யலையோ அதை பற்றி பரவாயில்ல, நான் தேசிய இன விடுதலையே ஐநா தீர்மானங்கள் தீர்மானிக்கும்னு நான் நம்புறவன் இல்லை. ஐநா தீர்மானங்களின் மூலமாக கொடுமை செய்த ஒருவனை அம்பலப்படுத்தலாம், அவனுக்கு சிறிய தண்டனை ஒன்றை வாங்கி கொடுக்க முயற்சி செய்யலாம், ஆனா எந்த தேசிய இன விடுதலையும் ஐநா தீர்மானங்கள் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பல. ஒரு சில நாடுகள் தீர்மானங்களின் அடிப்படையில தனிநாடாக போகலையா அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா இந்திய ராணுவத்தின் மூலமாக கூட தேசிய இனவுடைய பெற்றலாம் அப்படின்னு நம்புறவங்களுக்கும் நம்ம இடம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஐநாவும் இந்திய ராணுவமும் வந்து எந்த விடுதலையும் பெற்றுக்கொள்ள போவது இல்லை. அரசியல் தீர்வை ஈழ மக்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அது என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் அவர்களே முடிவு செய்வார்கள். திரும்பவும் மார்ட்டின் லூதர் கிங் தான் எனக்கு நினைவுக்கு வர்றாரு. அவர் சொன்ன வார்த்தைகளோட என்னுடைய முதல் அறிமுகத்தையே முடிக்கிறேன். ஆயுதம் தரிக்காத உண்மையும் நிபந்தனையற்ற மனிதநேயமும் அன்பும் தான் இறுதியில் வெல்லக்கூடியவை. ஆயுதம் தரிக்காத உண்மையும் நிபந்தனையற்ற மனிதநேயமும் அன்பும் தான் இறுதியில் வெல்லக்கூடியவை. அதனால்தான் வெற்றி பெற்ற அநீதியை விட தற்காலிகமாக தோற்கடிக்கப்பட்ட நியாயமே மகத்தானது அப்படின்னு சொல்றார். வெற்றி பெற்ற அநீதியை விட தற்காலிகமாக தோற்கடிக்கப்பட்ட நியாயமே மகத்தானது. நன்றி, வணக்கம்.